Hello friends, welcome back to my channel. In this video, we will talk about the problem of the சிறுநீரக in this சிறுநீரக பிரச்சனை அப்படிங்கிறது திடீர்னு வரக்கூடிய பிரச்சனை கிடையாது நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கப்பட்டு அது முதிர்ச்சி அடைஞ்ச நிலையில தான் நமக்கே வந்து அது தெரிய வரும் இது ரொம்ப வளர விட்டோம் அப்படிን பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியது இருக்கும் சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சிறுநீரகத்தினால நமக்கு ஏற்பட கூடாது அப்படினு நினைச்சீங்கன்னா சிறுநீரகத்தை பாதுகாக்கணும் அப்படினு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு ரெமடி ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும்ங்க வாரத்துக்கு 2 அல்லது 3 தடவை கூட இந்த ரெமடி நீங்க எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படினா சிறுநீரகத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம சிறுநீரகத்தை பாதுகாக்கலாம் அது கூட பாத்தீங்கன்னா இந்த ரெமடி நீங்க எடுக்கும்போது சிறுநீரக பிரச்சனை மட்டும் அல்லங்க இதயத்துக்கு இது ரொம்பவே நல்லது லிவருக்கும் ரொம்பவே நல்லது இந்த ரெமடி எப்படி பண்ணனும் அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா எலுமிச்சை பழம் இந்த எலுமிச்சை பழத்தை நல்லா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இதுல இருக்கக்கூடிய ஜூஸ வந்து நீங்க வந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு தேவையானது அப்படிን பாத்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தோட தோல் தான் சோ இந்த தோல்களை குட்டி குட்டியா நறுக்கி அதாவது ஒரு பழத்தோட தோலையும் நல்லா குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கோங்க இது கூட நமக்கு அடுத்து தேவையான பொருள் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா இஞ்சி இஞ்சியோட அளவு காமிக்கிறேன் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும் இதே லைட்டா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கான தண்ணியை ஊத்திட்டு அதுல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கூடிய எலுமிச்சம் பழத்தோட தோலையும் இஞ்சியையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க விட்டு இத வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க இத காலையில வெறும் வயிற்றுல இத வந்து நீங்க குடிக்கணும் இதே மாதிரி 30 நாட்கள் தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படினா இது சிறுநீரகத்துக்கு மட்டும் இல்லங்க இதயத்துக்கும் நல்லது அதே நேரத்துல லிவருக்கும் ரொம்பவே நல்லது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை எல்லாத்தையும் வெளியேற்றும் கிட்னியும் லிவரும் பாத்தீங்கன்னா 10 வயது குழந்தைக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மாற ஆரம்பிச்சிடும் இது பாத்தீங்கன்னா ரொம்பவே அனுபவபூர்வமான ஒரு உண்மை நாங்க இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் நீங்களும் கண்டிப்பா இந்த ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க உடல் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம் பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க அப்படி இந்த வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்